ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி, இட்லி பொடி, இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ், சிறுதானிய மாவு எல்லாமே இருக்குது. இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த ரெண்டு லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரின் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஆர்டர் பண்ண 7 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நம்ம ஊர் ஷாப்பிங் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செய்யுங்க, உங்கள் சமையல் அம்புட்டு ருசியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால்வாடி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பால்வாடியில் சத்துமாவு கொடுப்பாங்க, அந்த சத்துமாவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம அந்த சத்துமாவை வச்சு ரெசிபிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அந்த சத்துமாவு. பிருந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி தான் இது கை கிடச்சிச்சு, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு. அதனால் என்னால் இதை வச்சு எந்த ரெசிபியுமே செய்ய முடியலை, அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து பால்வாடியில் கொடுப்பாங்க, கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுங்க. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் கொடுக்கலாம், டெலிவரி ஆனதுக்கப்புறமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, நிறைய சத்து இருக்குது இதில். இதில் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நான் வந்து செய்கிறேன். சரி, உங்களுக்கு கிடைச்சா இது செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கோதுமை மாவு, சோயா மாவு, கடலை மாவு, உளுந்தம்பருப்பு மாவுன்னு சொல்லி எல்லாம் இதில் இருக்குது. இது கிடைச்சா செய்யுங்க, இல்லைனா நார்மல் சத்து மாவு இருக்குல்ல அதை வச்சு கூட நம்ம இந்த ரெசிபீஸ்லாம் செய்யலாம். இப்போ ஒவ்வொன்றா செய்யலாம். இதை வச்சு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இதிலே எல்லாமே இருக்குது, இதிலே இனிப்பு எல்லாம் இருக்குது, அதனால் நம்ம தேவையில்லை, அப்படியே நம்ம போட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் கூடுதலாக உங்களுக்கு இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, சீனி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும், நம்ம இதில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இதில் 1 கப் மாவு எடுத்துக்கலாம். இதிலே எல்லாமே போட்டிருக்காங்க, ஏலக்காயெல்லாம் இருக்குது, அதனால் எதுவுமே தேவையில்லை. 1 கப் மாவு எடுத்துருக்குறேன். இது கூட பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு. இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்குறேன். இது கூடவே நெய், நெய் ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் நெய். டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து நிறைய நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா 5-6 ஸ்பூன் நெய் கொடுங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பரட்டிக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்குறேன், நெய் வாசனை பிடிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம், இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்க்கலை. நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிரட்டிக்கோங்க. நம்ம இது நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம்ல, அதனால் நல்லா இலக்கம் கொடுத்து வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துட வேண்டாம். ஒரு அவ்வளோதான், 1-2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இது நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிரட்டிக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாது மாவு, நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இட்லி எண்டெல்லாம் தண்ணி வச்சுக்கலாம், தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இங்கே கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் மேலே துணி இட்லி துணி போட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டை பிடிப்போம்ல அது மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி பிடிச்சி வேணாம்னு நினச்சிங்கன்னா உருண்டையாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே வைக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும், நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்குது. நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி பரட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா வாசனையாக இருக்குது. இட்லி துணியில் தண்ணி தெளிச்சிட்டு வைங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும், கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த கொழுக்கட்டையை வைக்கணும். இது ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், இது ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஃபுல்லாக இருக்கும் வயிறு. நம்ம ஒரே மாதிரி கஞ்சியாக காய்ச்சி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சாச்சு,
நான் ஒரு கப் மாவு பட்டனில் 14 கொழுக்கட்டை வந்திருக்குது. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இந்த தட்டை அதில் வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். ஒரு 5-7 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வரணும், ஷைனிங்காக வந்தால் தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன், உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணாம்னு நினச்சின்னா எள்ளு கூட சேர்த்துக்கோங்க, எள்ளு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு சத்துமாவு கொழுக்கட்டை ரெடி. ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் பிச்சு காட்டுறேன். இப்போ சத்துமாவில் தோசை செய்யலாம். தோசை செய்கிறதுக்கு ஒரு அரைக்கப் மாவு எடுத்துக்கிறேன். அரைக்கப்லேயே நமக்கு வந்து ஒரு 4-5 தோசை வரும், அதனால் வந்து அரைக்கப் மாவு எடுத்துக்கிறேன். இது கூட நாட்டு சர்க்கரை, இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இது கூடவே தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைனா சின்னதாக தேங்காய் கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன், பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி, தோசை மாவு அளவுக்கு நம்ம கலந்துக்க போகிறோம், அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, தோசை ஊற்ற முடியாது, திருப்பி போடுறது கஷ்டம், உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம், நான் இந்த மாதிரி பேன்கேக் தோசைக்கல் எடுத்துருக்கிறேன், இது வேணால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நார்மல் தோசைக்கல்லே எடுத்துக்கோங்க. இந்த பேன்கேக் பேன் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி கொடுத்தோம்னா ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஸ்கூலுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பேன்கேக்காக ஊற்றி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றிக்கிறேன், இப்போ கல் காஞ்சிருச்சு, ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மல் தோசைக்கல்ல ஊற்றுறீங்கன்னா தோசை மாதிரியே நம்ம பெரிய தோசையை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி பெரிய தோசையாகவே ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் இல்லைனா நெய், எது வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தும் கூட. இப்போ வேகட்டும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு வேக வைங்க. நான் வந்து சின்ன பர்னரில் வச்சுருக்கிறேன், அதனால் ஹையில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இனிப்பு தோசையை செய்கிறேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த மாவுலேயே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, இது கேரட்டு நல்லா துருவி அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பெரிய தோசையே ஊற்றினேன். நல்லா இருந்துச்சு, இனிப்பு காரம் ரெண்டு கலந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இனிப்பு காரம் கலந்துருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கிறேன், பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க. இந்த தோசை தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணாம், சும்மாவே சாப்பிட்றலாம். நல்லா இனிப்பு எல்லாமே அதில் கலந்துருக்கு பார்த்திங்களா, அதனால் சும்மாவே சாப்பிட்றலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம், நல்லா வேகணும், ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ தோசை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். சத்துமாவு பேன்கேக் ரெடி. நல்லா சுற்றி ஓரம்லாம் நல்லா மொறு மொறுன்னு நடுவில் வந்து சாஃப்டாக நல்லா இருக்குது. தோசை சாப்பிட்டு பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் சத்துமாவு, இது கூடவே ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல், இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் பால், காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், இது கூடவே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சத்துமாவு கஞ்சி காய்ச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா கொதிச்சு வந்துடும். நான் தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன், உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணாம்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அது கூட நல்லா தான் இருக்கும். இது வந்து திரி திரியாக இருக்கிறதெல்லாம் தேங்காய் துருவல் தான், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க, சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும். நான் வந்து கெட்டியாக வச்சுருக்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் இதில் ஊற்றி பவுலில் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலில் கூட ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. பவுலில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி, ஸ்பூனில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி சத்துமாவு உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மலாக வீட்டில் சத்துமாவு செய்வோம்ல அந்த மாவுலேயே கூட இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டா நல்லா வாசனையாக இருக்கும். பால் ஊட்டுற அம்மாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். சத்துமாவு கஞ்சி ரெடி. இதில் லேசாக மேலாப்பில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு சத்துமாவில் கொழுக்கட்டை, தோசை, கஞ்சி, சத்துமாவு கஞ்சி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டெய்லியுமே ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கும் சரி, பால் ஊற்ற அம்மாக்களுக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப சத்து உள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். இன்னும் நம்ம வந்து கொழுக்கட்டை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே நம்ம வந்து இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம். தேவா இந்த நீனு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த சத்துமாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.